தான் திறமையான இசைக்கலைஞர். நல்ல ஒரு கைதட்டில் கொடுங்க பார்ப்போம் அவருக்காக. நாங்கள் பேசுகிறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அருமையான ஆடியோ சிஸ்டம். ஆடியோ பேர் என்னன்னு நடராஜன். நல்லா அருமையாக இருக்கணேன். நல்ல ஊர் நல்ல மக்கள் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்காங்க. நேற்று ஒரு ஊரில் கொண்டு விட்டோடனே பட்டிமன்றம் ஆரம்பித்த 5-6 நிமிஷம் ஒருத்தர் முன்னாடி குதிச்சு வந்தான், ஒரு 100 ரூபா கொடுத்தான், அன்பளிப்பு வச்சுக்க அப்படின்னா பேர் அதெல்லாம் சொல்ல வேணாம் வச்சுக்க அப்படின்ட்டான். திருப்பி 1/2 மணி நேரம் ஆச்சு அதே ஆள் பின்னாடி வந்துட்டான் சொல்கிறான், என்ன இந்த 100 வச்சுக்கண்ணா பேர் சொல்லாது மறுபடியும் 50. ஒரே ஆள் மொத்தம் 250 ரூபா கொடுத்தான். பட்டிமன்றம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகலை யாரான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். திருப்பி தந்துடு என் பொண்டாட்டி திட்டுவான். நான் என்னடா பண்ணுறது, 10 ரூபா எடுத்துக்கிட்டு 240 கொடுத்துரு அப்படின்னா. அப்படிதான் இல்லாமல் நல்ல நிறைவாக மக்கள் மண்ணில் அமர்ந்து இந்த நிகழ்வை கேட்கிறீர்கள். நீங்கள் அமர்ந்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக மனைவி என்பவள் தலைவி அல்ல தலைவலியே என்ற அணியை தூக்கி வைத்து பேச மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை விஜய் தொலைக்காட்சி புகழ் திரைப்பட நடிகர் பல ஆண்டுகளாக பேசி வரக்கூடிய 23 ஆண்டுகளாக பேசி வரக்கூடிய தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள். இன்னும் கொஞ்சம் அந்த மாநில சவுண்ட் இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுங்க. ஒரு ஆம்பளைக்கு இன்னொரு ஆம்பளை துரோகம் பண்ணப்படாது, பார்த்து நல்லா வச்சு விடுங்க. ஹலோ, எனக்கு கொஞ்சம் ஏற்றுனே பார்த்து முடியும். வந்தாயே தாயே, வா மகனே என்றாயே, தந்தாயே நாவில் சரம்சரமாய் தமிழ் பாடம். உன்னை மறப்பேனா, உனைப்பாடா திருப்பேனா, என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே. வல்வன் வாக்கினிலே பிறந்த கம்பன் கைகளிலே தமிழ்ந்த கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையாய், மண்ணுக்குள் நீராய், உனக்குள் நானாய், எனக்குள் நீயாய், நமக்கு நாம் அவிச்சிருக்க, நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கின் கரம் சுரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 13 பேருக்கு நன்றி. மற்றவங்களும் இங்கிலீஷ் மீடியம் கை தட்டாம உட்கார்ந்து நன்றி. நல்ல ஜோரா ஒருத்தரும் கை தட்டி வைங்க, ஒன்றும் அஞ்சனையை வைக்காதீங்க. நிகழ்ச்சியை நல்லா ரசிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா இடையில நீங்க கை தட்டல தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுக்கணும். ஏன் தெரியுமா, ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுதும் நீராட்டு, அவன் மறைகின்ற பொழுதும் நீராட்டு, இடையில எங்களை போன்ற மேடை கலைஞர்களுக்கு தேவைப்படுவது உங்களை போன்ற அற்புதமான ரசிகர்களுடைய கை தட்டல் என்கின்ற பாராட்டு. அந்த காரணம் தான் கை தட்ட சொல்றோம். அதிலே குறிப்பா இங்க இருக்கிற தாய் குழுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேங்கா. இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்லா கை தட்டினீங்கன்னா நிறைய முடி வளரும். அங்க பாருங்க, இருட்டில் ஒரு அக்கா தட்டி பார்த்துட்டு உடனே எழுக்குது, உடனே எப்படி வளரும். ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில் பாருங்க, அது பாட்டில் வளர்ந்துருக்கும். அங்கே ஒரு அக்கா இழுத்தாங்க கையோட வந்துருச்சு சவுதி முடி வளரும். ஆனா வாயில் வளரும், வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா ரொம்ப அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல மேடை, நல்ல ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க. பொண்டாட்டிங்கிறது புருஷனுக்கு தலைவியா தலைவலியா, அவ்வளவு தலைவலி இருக்க போதானங்க அங்க இருக்க முடியாம இங்க கிளம்பி நம்ம 3 பேர் ஒடியாங்க. அதுல என்ன சிக்கல்னா, சிலருக்கு ஒத்த தலைவலி இருக்கு, சிலருக்கு ரெட்டை தலைவலி இருக்கு, அதையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. அது ஒரு தலைவலினா ஒரு பொண்டாட்டினா ரெட்டை தலைவலா ரெண்டு, அப்படி இல்லையா, ஒரு பக்கம் வலிக்குது ரெண்டு பக்கம் வலிக்குது. நீ வேற எவ்வளவு சிக்கல் நிறைந்த வாழ்க்கையா இருக்குங்க பெண்களால். அதுலயும் குறிப்பா பொண்டாட்டியில எங்கேயாவது மகிழ்ச்சி இருக்கா சார் நான் கேக்குறேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன ஆசை சார். என்ன ஆசை? தலைவியா தலைவலியா நல்ல ஒரு கேள்வி கேட்டு உண்மையை சொல்றதுக்கு 2 ஆண்கள், பொய் பேசுறதுக்கு 2 பெண்கள். அந்த ஆண்கள் இல்லாம பெண்ணுக்கு இல்லாம நடுவுல அப்படி சிம்மாசனம் போட்டு உட்காந்து தீர்ப்பு சொல்ல நீங்க வந்திருக்கீங்க. என்னடா சொல்ற, என்னது நீங்க ஆம்பளை இங்க பொம்பளை ரெண்டும் இல்லாம நானா ரெண்டு கட்டானா நீங்க இருக்கீங்கன்னு சொன்னேன். நடுவுல உட்கார்ந்து நீங்க நான் என்ன ஊரோரோ புளிய மரோ ஒரு கல்லூரியில பேராசிரியர் மாசம் 3.5 லட்சம் சம்பளம்,
இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட ஒரு மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால ஒரு போட்டுக்கு பிரேஸ் சட்டி மோதிரத்தையும் கழட்டி உங்கள்ட்ட கொடுத்துட்டு போறேன். ஆமாடா கொடுத்து விட்டு நான் எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிட மாட்டேன். ரெடியா இருக்கீங்களா? பஸ்ல தான் தாய்க்குள்ள பஸ் லேடிஸ் பஸ். ஓகே ரெடி 1 2 3. ஏ அப்பா அடா அடா நீங்க ஏமாத்தியா? நீங்க லேடிஸா? ஆதார் அட்டை வச்சிருக்கியா? அப்பதான் நப்புவேன். தெரிஞ்சுக்கங்க, யார் யாரெல்லாம் அழகா இருக்கமுன் கருவமா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு உங்க வீட்டுல போய் உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க. உங்க கருவம் கிளைஞ்சு. ஏன் ஆதார் எடுக்கும் போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா? எப்படி இன்னைக்கு நம்ம ஊர்ல 10 மணிக்கு பள்ளிக்கூடத்துல ஆதார் எடுக்க வர்றாங்க பெண்கள்லாம். வாங்க, இந்த பெண்கள்லாம் பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு பூ வச்சு புட்டாம அடிச்சு ரெட்டவரை செயின் போட்டு போய் உக்காரும். உட்காந்த உடனே எடுத்தாச்சு போட்டுருவாங்க. என்னடி ரெடி சிரிலாம் சொல்லாம எடுத்து விட்டாங்க. ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸுக்கு வரும், போய் அந்த ஆதார் கார்டை வாங்கி பாத்தீங்கன்னா சாத்தி வச்ச பொண மாதிரியே எடுத்து அனுப்பி பாத்தீங்க. இதான் மனுஷ வாழ்க்கை. அவளை சிக்கல் இருக்கு. அதுலயும் பாருங்க, இந்த கைத்தட சொன்ன ஒரு ஒரு பேத்தி தட்டாம உட்காந்துருக்கு. அவங்க பாட்டி தட்டடி நடுவோட மோத தட்டடி. ஆனா நீங்க எல்லாம் சொல்லுங்க, தாய் குழந்தைகள் கையை எதுக்குமா பயன்படுத்துவாங்க? பெத்த பிள்ளைக்கு ஆய் கழுவி விடுறது, மூக்கு செலி சிந்தறது, புளியை கரைக்கிறது, புருஷனை போட்டு அடிக்கிறது, இதுதான் அதிகம் பயன்படுத்துவாங்க. ஆனா எங்க ஆண்கள் அப்படி இல்லை. பங்கால ரெடியா இருக்கலாம், பவரை காமிச்சிருமா? ரெடி ரெடி 1 2 3. அரா 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 5 5 10 ஆண்கள் நல்ல கெட்டுங்கிறத அப்படி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க ஒரு கூட்டம். எக்ஸலண்ட் ஆடியோ. இந்த ஆடியோக்கு நல்ல ஒரு கைத்தல் தாராளமா கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில இடத்துல ஆடியோ நல்லா இருக்கும், ஆடியன்ஸ் சரி இருக்க மாட்டாங்க. இன்னும் சில இடத்துல ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, ஆடியோ சரி இருக்காது. நம்ம ஊர்லதான் ஆடியோ சூப்பர், ஆடியன்ஸும் சூப்பர். சும்மா பட்டைய கிளப்புறீங்க. அந்த மாதிரினா நாங்க பாட்டுல பேசிட்டே இருக்கலாம். 4 நாளைக்கு முன்னாடி திருச்சி பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி சார். ஆமா, அங்க போற அடிக்க சவுண்ட் பத்தல. ஆடியோ காரனை பார்த்து சொன்னேன், சவுண்ட் பத்தல ஏத்துங்கண்ண. அவர் கீழே குனிஞ்சு ஏத்திட்டு தம்பி பேசுங்கண்ணார். என்னையே அது ஏத்திட்டு சவுண்ட் ஆனா இன்னும் கொஞ்சம் ஏத்தினேன். திரும்ப கீழே குனிஞ்சாரு. கொஞ்சம் நேரத்தில் ஊர்காலி நாக்கில் நினைக்கப்பட்டு ஏத்திட்ட தம்பி பேசுனார். என்னடா ஏத்திட்டு ஏத்திட்டு சவுண்ட் காணிப்பாரு. இருந்தது போல ஏத்திட்டேன். நாளை காலையில 12 மணிக்கு தான் கடை துறப்பாங்க, வா ஏத்தி காட்டுற அப்படிங்கிறார். நான் சவுண்ட சொன்னா அவர் எதையா ஏத்தி. இது பரவாயில்ல, 3 நாளைக்கு முன்னாடி இதே மைக் செட்டு தான், இதே மாதிரி மைக் செட்டு, இதே மைக் செட்டு இல்லப்பா. அவர் ஒரு மாதிரி பாக்குறாப்ல நடராஜ் இல்ல, அது கோயந்தராஜ். அந்த மைக் செட்டு பேரு சவுண்ட் பத்தல ஏத்தியாருனே. சரி முடிக்கிறன்னு என்னைய பார்த்தாப்ல சவுண்ட் பத்தல ஏத்து போன் அடிச்சிருக்கேன் அப்படின்னா. சவுண்ட் இங்க பத்தலைங்கிற போன் அடிச்சிருக்கேன் ஏத்துக்கு ஏத்தியா அப்படின்னு. டாட்டா ஆசிய ரிவர்ஸ் விட்டு மொத்தத்தையும் ஏத்திக்கின்னு போயிட்டா நான் தெருவில் உட்காந்து கொஞ்சம் உஷாரா தான் உட்காந்து சொல்லுவோம். நடுவர் இல்ல. இன்னைக்கு ஆண்களுக்கு பெண்கள் தலைவியா தலைவலியான்னு கேட்டிருக்கீங்க, மனைவி. இப்ப இதை சொல்ல வேண்டியது யாரு? ஆண்கள் நாங்க தானே சொல்ல முடியும். எங்களுக்கு தலைவலிக்குதான் தலைவலியா தலைவியாங்கிறத நாங்க தான் சொல்லணும். நீங்க சொல்ல முடியாது. எதை வச்சு நீங்க சொல்றீங்க தலைவினி? நாங்க சொல்லணுமா? நான் கேக்குறேன், இவங்க சொல்றாங்கல்ல தலைவின்னு சொல்றீங்கல்ல, உருப்படியா வாய் குருசியா நல்லா சமைச்சு போடுறீங்களா? அப்படி கேளுங்க. அன்னைக்கு நிகழ்ச்சி லேட் ஆச்சு சார். என் பொண்டாட்டு சொன்ன, அடியே பட்டிமன்றத்துக்கு போறேன், 2 சப்பாத்தி சுட்டுவான்னு கொண்டு வந்து குடுக்கறா. பிக்கிறம் பிக்க முடியலக்கா. சப்பாத்தி மேல ஒருத்த காலை வச்சுக்கிட்டு கைய வச்சு இழுக்கிற பிக்க முடியல. கோவருமா வராதா? முன்னாடி சப்பாத்தி இது உள்ள வந்தா பிச்சு விடுவோம். சமயக்கட்டில இருந்து சொல்றேன், பிச்சு போடுவாராம் பிச்சு. நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம்? போய் வேலைய பார்த்துட்டு ஐயா. இப்படித்தான் ஐயா, நேத்து நான் பொண்டாடி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, நானும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடியே தோசை சுற்றி கொண்டாடிக்கிறேன். நாடகத்தை முடியட்டும் அப்படி.